இப்போ இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எண்கணித பெயர் அமைப்பதன் அவசியம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். 1 to 31 தேதிகள் வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே தனித்துவத்தோட பிறக்கிறவங்கதான். அவங்களுக்கு நம்ம வந்து பேர் அமைப்பதன் அவசியம் பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல நிறைய தகவல்கள் வந்து உள்ளடங்கி இருக்க போகுது. சின்ன சின்ன மைனூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நான் வந்து கொடுக்க போறேன். உங்களுடைய வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய குட்டீஸ்க்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த பதிவுல இடம்பெற போகுது. இந்த பதிவை முழுசா பாருங்க, உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. ஃபிலிம்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும்போது உங்களுடைய பெயர், பிறந்த தேதி அல்லது குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை அனுப்பினால் அவர்களுக்கான பிரத்யேக பொது பலன்களை நான் அனுப்பி வைக்கிறேன். பிறக்கும் குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பெயர் அமைப்பதன் அவசியம் என்ன? இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிறந்த நேரத்திற்கான கிரக நிலைகள்னு ஒன்று இருக்கும். அந்த கிரக நிலைகள் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி, ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி காலம் எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கு. அதில் ஒரு சில காலங்கள் வந்து பேச்சுகள் நடக்கும், அந்த கிரகங்கள் அப்படியே நின்றுடாது. அந்த குழந்தைகள் வளர வளர ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரக பேச்சுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். கிரக சுழற்சிகளுக்கு தகுந்தாப்புல அவர்களுடைய எதிர்கால அமைப்புகளும் மாறும். ஒரு சில காலகட்டங்கள் சாதகமாகவும் ஒரு சில காலகட்டங்கள் பாதகமாகவும் இருக்கும். இதுல சாதகமான காலகட்டங்கள்ல வெற்றிகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் பாதகமான காலகட்டங்கள்ல பாதகத்தை கம்மி பண்ணி வெற்றிகளை அதிகப்படுத்துவதற்கும் எண்கணித பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு குழந்தை பிறப்பது, அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமா நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறதே இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி. அந்த குழந்தைக்கும் எண்கணித ரீதியாக பெயர் அமைவது அப்படிங்கிறது அதைவிட ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிசாக இறைவன் வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த பொறுப்பு, பெயர் அமைப்பதின் பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு தான் மிக அதிகம். எத்தனை பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பெயர் வைச்சிடறாங்கன்னு பாருங்க. 0.1%க்கும் கம்மியான பேரண்ட்ஸ் தான் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. ஏன்னா இறைவன் வந்து யார் யாருக்கு எந்தெந்த ஒரு தன்மையில வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரோ அந்த குழந்தைகளுக்கு மிகச் சரியான எண்கணித பெயர்கள் அப்படிங்கறது அமைந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து எண்கணித ரீதியாக ஒரு குழந்தைக்கு பெயர் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அவங்களுடைய கெடுதலான கிரக பெயர்ச்சி காலங்கள்ல கூட மிகப்பெரிய ஒரு சிரமங்களை சந்திக்காம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நன்றாக படித்து நல்ல ஒரு பொருளீட்டக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க உருவாக்கி தருவீங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பெயருங்கிறது ஒரு பிறந்த குழந்தைக்கு வாழ்க்கையில ஒரு முறைதான் வைக்க போறீங்க. அது வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய அடையாளமாக இருக்க போகுது. அது ஒரு நிரந்தர சொத்து மாதிரி. நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு சொத்து சேர்த்து கொடுத்தாலும் அந்த பெயருங்கிறது வந்து என்னைக்குமே வந்து நிலையாக இருக்க போகுது. அந்த காலத்திலே நம்ம பெரியவங்க கூட சொல்லி வச்சிருக்காங்க, பெயரோடும் புகழோடும் வாழணும் அப்படின்னு தான் ஆசீர்வாதமே பண்ணுவாங்க. ஏன் பெயரை முதல்ல சொன்னாங்க? ஒரு பெயர் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் அடையாளம். அந்த அடையாளமே வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு அசட் மாதிரி, சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு சொத்து மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அதை விட வேற என்ன பாக்கியம் இருக்க போகுது? ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் எண்கணித ரீதியான பெயர் அமைப்பதற்காக ஒரு எந்த அளவுக்கு நீங்க ஸ்ரத்த எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் இப்ப இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க. இப்ப அடுத்தது சனியின் ஆதிக்கம் பெற்ற 8, 17, 26 தேதிகளில் பிறந்த குழந்தைகளின் தனித்துவத்தை பற்றி பார்ப்போம். ஹார்ட் ஒர்க்கிங், அப்புறம் என்ட்யூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, இதற்கு உதாரண புருஷர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இவங்க இருப்பாங்க. எவ்வளவு ஒரு மலை போல துன்பம் வந்தாலும் அசையாம நின்று அதை எதிர்கொண்டு வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. விஇபி அந்தஸ்து ரேஞ்சுக்கு உயர்வாங்க. விஇபி அந்தஸ்தையும் தாண்டி ஒரு நிலை ஒன்று இருக்கும். உலக மனிதர்களால அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபராகவும் இவங்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மை இந்த தேதிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றோம்னா அன்னை தெரசா, அவங்களுடைய பிறந்த தேதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 26ஆம் தேதி சனியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. இன்றைக்கு வந்து உலக அளவுல வந்து அன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடையாளத்திற்கு முழு தகுதியுடைய புனிதர் பட்டம் வரைக்குமே வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. அன்னை தெரசாவுடைய பிறந்த தேதி இந்த சனியின் ஆதிக்கம் கொண்டது தான். அதற்கு அடுத்தபடியாக
இதே 8ஆம் தேதி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய திரு பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள், அவர்கள் வந்து காஞ்சி சென்ற வழி, அதாவது தர்ம காரியங்கள்ல எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும், ஒரு பொது வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட குணங்கள் நிறைந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில நிறைய பேருக்கு வந்து முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்று திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த தேதியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவரே. சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கு பெயரின் முதல் எழுத்து பி எஃப். ஆனா இந்த பி எஃப் அப்படிங்கிறதுல நீங்க வந்து பேர், இந்த எழுத்துக்கள் வந்து எண்கணித ரீதியாக 8ஆம் எண் கொண்டதாக இருந்தாலும் அந்த எண்ல அமைக்க கூடாது. ஏன்னா இப்ப இவ்வளவு நேரம் நம்ம வந்து அந்த 8ஆம் எண்ணிற்குரிய தன்மைகள்லாம் பார்த்திருந்தோம். ஆனா இந்த 8ஆம் எண் தன்மையுள்ள குழந்தைகளுக்கு 5ஆம் எண் அமைப்புல வரக்கூடிய இஹெச்என்எக்ஸ் இந்த எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக வச்சு நீங்க பேர் வைக்கலாம். இதுல இந்த எக்ஸ் அப்படிங்கிற அல்பாபெட் மட்டும் நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு, முக்கியமா தமிழ்நாட்டிற்கு, அவ்வளவு சீக்கிரம் அது முதல் எழுத்துக்களாக பிராக்டிக்கலா வராது. இஹெச்என் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேர் அமைங்க. உங்களுடைய குழந்தையின் நேச்சுரல் எபிலிட்டியை வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிடும். கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லிதான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்துல வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையே நான் சொல்லிடுறேன். இப்பவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் 2 எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும், மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்பந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்க மனசுல வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதுல 3ங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, 3ஆம் எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையா எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலயும் பிளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒண்ணு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃபுளுயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்ப இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்துல வருதுன்னு வச்சுக்கோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களையும் நீங்க போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 இப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும். ஸோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம் 9ங்கிற இந்த நம்பருக்கும் நீங்க போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில இந்த 2 எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த 2 எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்றேன்.